தாவரங்களுக்கும் உணர்வு உண்டு அப்படின்றத இந்த உலகுக்கு உணர்த்திய தாவரம் தொட்டாச்சினிங்கி. நம்மளுடைய விரல் பட்டதோ சட்டென தன்னை உள்ளிழுத்து கொள்ளும் இந்த தாவரத்தை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். இதற்கு உணர்வு மட்டும் இல்லை, உன்னதமான மருத்துவ குணங்களும் இந்த மூலிகை செடிக்கு உண்டு. தோல் வியாதிகளுக்கு தொட்டாச்சினிங்கி 1300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கிரேக்க மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இதோட தாவர பெயர் மிமோசா பூடிகா. தொட்டால் சினிங்கி செடிக்கு உள்ள வேறு பெயர்கள் தொட்டால் சுருங்கி, தொட்டால் வாடி, வசிய மூலிகை, மாய மூலிகை, ஈர்ப்பு மூலிகை, மந்திர மூலிகை. இது பொதுவாக நீர்நிலைகளுக்கு அருகில் கிராமப்புறங்களில் பார்த்துருப்போம். இதோட பேருக்கு ஏற்ப நம்ம கை வச்ச உடனே இந்த இலை சுருங்கிடும். இதற்கு காரணம் இதோட தண்டு பகுதிகளில் உள்ள ஒரு விதமான அமிலம்தான். தொட்டால் சினிங்கி நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம நிறைய நன்மைகளை பெறலாம். இதில் உள்ள காந்த சக்தி நமக்கும் நம்ம வீட்டுக்கும் மிகுந்த நன்மைகளை அளிக்கும். நம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 3:30 to 5:30 வரை உள்ள நேரத்தில் தொட்டால் சினிங்கி செடியின் மீது நம்மளோட 2 கைகளையும் வைத்து தினமும் தொட்டு வருவதனால நமது உடல்ல உள்ள காந்த ஆற்றல் அதிகரிக்கும். அப்படி இந்த காந்த ஆற்றல் அதிகரிப்பதால நமக்கு வருங்காலத்தை கணித்து கூறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செடியை வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் நிலவுகின்ற சண்டைகள் இல்லாமல் போகும். நம்முடைய ஆன்மீக பரிகாரங்களில் விருட்சங்களுக்கு அப்படின்னு ஒரு தனியான முக்கியத்துவம் உண்டு. ஒவ்வொரு மரம், கொடி, இலை இவற்றிற்கெல்லாம் இருக்கும் தனிப்பட்ட சக்திகளை நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம நல்ல முறையில் வாழலாம். அந்த வகையில் எப்போதுமே ஒரு சில செடிகளை வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகி வீட்டில் நிம்மதி நிலவும். அப்படியான செடி வகைகளில் மணி பிளான்ட், துளசி, மல்லி, மாதுளை போன்ற செடிகள் வீட்டில் வளர்க்கும் பொழுது தெய்வத்தன்மையுடன் பண வரவையும் அதிகரிக்கும். அந்த வகையில் தொட்டாச்சினிங்கி செடியை வீட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரித்து அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை எப்போதுமே வளர செய்து கொண்டே இருக்கும். இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நம்ம வீட்டோட தென்கிழக்கு மூலையில் அப்படி இல்லைன்னா தெற்கு பகுதியில் வச்சு வளர்க்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த செடி வாடாமல் இருக்கிறதுக்கு காலை மாலை இருவேளையும் நம்ம தண்ணீர் ஊற்றி பராமரிக்கணும். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.